بسم الله الرحمن الرحيم. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது. திண்ணமாக அசத்தியம் அழியக்கூடியதே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாஈன், அம்மா பாத். يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان استقل الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே உரித்தானது என்று கூறி, சலாத்தும் சலாமும் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்தின் நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், என்னையும் உங்களையும் ஈன்றெடுத்த பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாய் தந்தை எல்லோர்களின் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாய், வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வேதமாகிய திருக்குர்ஆனுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டலிலே சிறந்த வழிகாட்டல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், மார்க்கத்தின் பேரால் புகுத்தப்பட்ட ஒவ்வொரு விடயமும் பிதாத் அனாச்சாரங்கள் என்றும், பிதாத் அனாச்சாரங்கள் எல்லாம் மனிதனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று தன்னுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் போதும் இந்த மனித சமுதாயத்துக்கு யாபகமூட்டிய அந்த பொன்மொழியை உங்களுக்கும் முன்மொழிந்தவனாய் இந்த வகுப்பினை ஆரம்பம் செய்கின்றேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு வழிகட்ட இயக்கங்கள் என்று சொல்லுகின்ற தலைப்பு. இன்றைய தலைப்பு, உலகத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து 1400 ஆண்டுகள் கழித்து விட்டன. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து 23 வருட காலங்கள் முயற்சி செய்தார்கள். அன்று இருந்த மக்கள் கொள்கையால், வணக்கத்தால், வழிபாடுகளால், பண்பாடுகளால் பிரிந்துதான் காணப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து 23 வருட கால முயற்சியின் பின்னால் பிரிவோடு இருந்த சமுதாயம், வெறுப்போடு இருந்த சமுதாயம், குறுகிய சிந்தனைகளோடு இருந்த சமுதாயம் எந்தளவுக்கு மாறியது என்றால், ஒரே தாய் பெத்த மக்களை போன்று இஸ்லாத்திலே ஒன்று கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். அதற்கு பின்னால் சஹாபாக்கள் ஆட்சி செய்தார்கள். அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுக்கு பிறகு முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு என்றெல்லாம் நிறைய சஹாபாக்கள், உலகத்திலே அப்பாசியாக்களுடைய ஆட்சி என்றெல்லாம் உலகத்திலே ஆட்சிகள் வந்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சமுதாயம் பிரிந்திருந்தது நியாயம். காரணம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சில காலங்கள் நபிமார்கள் இல்லை.
அந்த காலத்திலே நபிமார்கள் இருக்கவில்லை. அதனால் அந்த சமுதாயம் பிரிந்து சிலைகளுக்கு பின்னாலும் கழுகளுக்கு முன்னாலும் முட்களுக்கு பின்னாலும் பிரிந்து போனது நியாயம். கொள்கை என்ற பெயரில், கோத்திரங்கள் என்ற பெயரில் அந்த சமுதாயம் பிரிந்து போனது நியாயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். 23 வருட கால முயற்சியின் பெயரால் அந்த சமுதாயம் பிரிந்திருந்த சமுதாயம் எல்லாமே ஒன்றுபட்டது. அதற்கு பின்னால் பிரிவு வருவது என்ன நியாயம்? அதற்கு பின்னால் இந்த சமுதாயத்தில் பிரிவு வருவது என்ன நியாயம்? அதுவும் குர்ஆனுடைய பெயரால், ஹதீதுகளுடைய பெயரால், சுன்னாக்களுடைய பெயரால், இஸ்லாம் சொல்லுகின்ற இஸ்லாம் என்ற போர்வையின் பெயரால். இந்த இஸ்லாத்திலே தோண்டிய வழிகட்டு இயக்கங்கள் எல்லாரும் ஷியாக்களாக இருக்கலாம், முத்தசிலாக்களாக இருக்கலாம், அதே போன்று ஹவாரிஜிங்களாக இருக்கலாம், ஷியாவுலே உள்ள பிரிவுகள் பஹாயியா, அதே போன்று ஹஷாசுன் என்ற ஒரு இயக்கம் இருக்கிறது, ஹஷாசுன் என்ற ஒரு இயக்கம் இருக்கிறது. அது என்ன இயக்கம் தெரியுமா? கஞ்சா பாட்டி. அதுவும் இஸ்லாத்திலே இருக்கிறது. ஹஷாசுன் என்ற ஒரு இயக்கம் இருக்கிறது, அது கஞ்சா பாட்டி. அதையும் இஸ்லாமிய முத்துரை குத்தி அதுக்கும் குர்ஆனிலே இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பல்லுக்கடுப்புக்கு வச்ச அந்த மருந்தெல்லாம் சொல்லி கஞ்சாவை கசைக்கி குடிக்கிறது இபாதத் என்று சொல்லி வீடு வீடாக பாவா மாறுன்னு கொஞ்சம் பேர் வருவாங்க தெரியுமா? நாங்கள் இந்த ஜெயிலானிக்கு போகிறோம், அந்த ஜெயிலானிக்கு போகிறோம், நேத்தி கடனெல்லாம் இருந்தால் தாங்க அப்படின்ட்டு கேட்டு வருவாங்க தெரியுமா? இவங்கெல்லாம் யார் தெரியுமா? ஹஷாஷுங்கள், ஷியாவுலே உள்ள ஒரு பிரிவு. கஞ்சா பாட்டி, கபரடியில் போய் கஞ்சா அடிக்கிறது, வீடு வீடாக போய் வசூல் பண்ணுறது, இதெல்லாம் எங்களுடைய சமுதாயத்துக்கு குர்ஆன். இதையும் சில சமுதாயம் ஏற்றுத்தான் இருக்கிறது. ஷியாக்கள் இதுவையும் இஸ்லாமிய போர்வை பொத்தி. அகுல் பைத் என்றால் யார்? இன்ஷா அல்லா இந்த வகுப்பிலே தொடராக இன்ஷா அல்லா அகுல் பைத் என்றால் யார்? நாம் சொல்லுகின்ற அகுல் பைத் யார்? ஷியாக்கள் சொல்லுகின்ற அகுல் பைத் யார்? ஷியாக்கள் சொல்லுகின்ற அகுல் பைத் 5 பேர். அல்லாஹ்வுடைய மனைமார்கள் யாருமே ஷியாக்களினுடைய பார்வையில் அகுல் பைத் கிடையாது. சஹாபாக்கள் 3-4 பேரை தவிர மற்ற எல்லாருமே ஷியாக்களுடைய பார்வையில் அகுல் பைத் கிடையாது. காபிர்கள் அகுல் பைத் இல்லாட்டியும் பரவாயில்லை, ஷியாக்களுடைய பார்வையில் அத்துணை பேர்களும் மதம் மாறிவிட்டார்கள். மிக்தாத் இப்னு அஸ்வத், அதே போன்று அபுதர் அல் கிஃபாரி, அதே போன்று இன்னும் ஒரு நபித்தோழர், இவங்க மட்டும்தான் நபித்தோழர்கள். மற்றவர்கள் எல்லாமே ஷியாக்களுடைய பார்வையிலே வழிகட்டவர்கள் என்றெல்லாம் இன்றைக்கு ஷியாக்கள் இலங்கையில் தடம் புரண்டு இலங்கையிலே அவர்களுடைய பாதத்தை பதித்து இன்றைக்கு நிறைய பேர், நாம் கூட சில மன்பௌதா என்று சொல்லுகின்ற மதரசாவுலே ஓதிய மாணவர்களோடு நான் பேசியிருக்கிறேன். அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், ஆயிஷா நாயி எப்படியும் அகுல் பைத்திலே வரமாட்டார், ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அகுல் பைத்திலே வரமாட்டார்கள், வேற அபுபக்கர் அகுல் பைத்திலே வரமாட்டார், அதே போன்று உமர் அகுல் பைத்திலே வரமாட்டார், உஸ்மான் அகுல் பைத்திலே வரமாட்டார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாமாமார் அகுல் பைத்திலே இல்ல, மனைவிமார் அகுல் பைத்திலே இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அகுல் பைத்திலே இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அகுல் பைத்திலே இருக்கிறார். என்ன நியாயம்? என்ன நியாயம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள் 2 பேரை உஸ்மான் ரலியல்லாஹு திருமணம் முடித்தார். ஒரு ஆள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹை தான் அலி ரலியல்லாஹு திருமணம் முடித்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பேரு துன்னுரைன் என்ற பேரு. ஏன்? 2 மகளை முடிச்சதுக்கு. அலி ரலியல்லாஹு 1 மகளை தான் முடிச்சாரு. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவர்களே செய்ய மாட்டார்கள், ஷியாக்களுடைய பார்வையில அகுல் பைத்திலே வர மாட்டார்கள். இதெல்லாம் ஏன், எப்படி தோண்டிச்சு? அவர்கள் வைக்கின்ற ஆதாரம் என்ன, நம்ம வைக்கின்ற ஆதாரம் என்ன, அவர்கள் வைக்கின்ற பலவீனமான ஹதீஸ்கள் என்ன என்பதை எல்லாம் இன்றைய காலத்தின் தேவை நாம் அறிந்து செயற்பட வேண்டிய தேவை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துக்கு 23 வருட காலம் வந்து ஆட்சி செய்தார்களா, இஸ்லாத்தை சொன்னார்களா, அதுக்கு பின்னால் எல்லா சமுதாயமும் ஒன்றை போன்று வாழ்ந்துச்சு. ஒரே தாய் ஒரே தந்தைக்கு பிறந்த பிள்ளைகளை போல இஸ்லாத்தில் என்ன செய்யல, எந்த விதமான குளறுபடியும் வரல. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற போது எந்த குளறுபடியும் வரையில்லை. அதுக்கு பின்னால் சஹாபாக்கள் செய்தார்கள், ஆட்சி செய்தார்கள். ஆனால் சஹாபாக்களுடைய காலத்தில் சில என்ன செஞ்சிச்சு, சின்ன சின்ன கொள்கை வேறுபாடுகள், குல வேறுபாடுகள் இன்றைக்கு என்ன செய்யுது, நிறைய இருக்குது. இதெல்லாம் எப்படி உருவாயிச்சுன்னு சொன்னா, இன்றைக்கு தலைமைத்துவத்துடைய பேர் அவங்க எப்படி செய்யறது அப்படிதானே பார்க்க, அவங்க என்ன என்ன ரைட் இருக்கு அவங்களுக்கு, அது மாதிரி வைராக்கிய புத்தி தான் வழிகட்டு இஸ்லாத்திலே உருவாக்கியது. சஹாபாக்களை பொறுத்த மட்டும் எந்த அளவுக்கு தூய்மையோடு இருந்து இஸ்லாத்திலே கொள்கை வேறுபாடு வராம பாதுகாத்தாங்க தெரியுமா? உதாரணத்துக்கு ஒரு வரலாறு சொல்லிட்டு இந்த தலைப்புக்குள்ள வாரன். அன்சாரிகள் எல்லாமே யாரு? அன்சாரிகள் யாரு? நீங்களும் கதைக்கணும். யார் அன்சாரிகள்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு
உதவி செய்தவர்கள் அப்படித்தானே. அவருடைய சொந்தமன் மதீனா, அவருடைய சொந்தமன் மதீனா. முஹாஜிரிங்கள் யாரு? மக்காவாசிகள். அவங்க என்ன செஞ்சாங்க? மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தாங்க. அவங்களுக்கு உதவி செஞ்சது யாரு? அன்சாரிகள். வீட்டை கொடுத்து, வாசலை கொடுத்து, மனைவியை கொடுத்து, தோட்டத்தை கொடுத்து, துறவை கொடுத்து உதவி செஞ்சது யாரு? அன்சாரிகள். இந்த அன்சாரிகளுடைய மனசை பாருங்க, இந்த அன்சாரிகளுடைய மனசை பாருங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து குறைஷி குலத்தில் பிறந்து நபி என்று சொல்லி மதீனாவுக்கு வரார். வரறா இல்லையா? வரார். வந்த உடனேயே மக்காவில் பிறந்த ஒரு மனிதரை தூக்கி, இந்தாங்க நீங்க தான் எங்களுக்கு தலைவர் என்று சொன்னாங்க. எல்லா சமுதாயமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பட்டுச்சு. அதில் ஒரு நியாயமும் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்? அன்சாரிகளுடைய பார்வையில் ஒரு நியாயம் இருக்கு. அவர் ஒரு ரசூல், அவருக்கு பின்னால் தான் நம்ம இருக்கணும். அதனால் தலைமை பதவியே கொடுத்துட்டோம் என்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால் யார் வாரா? அபுபக்கர் தான் வாரார். அவர் எந்த ஊரு? எந்த ஊரு? மக்காவாசி. மக்காவாசி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர். அன்சாரிகளுடைய மனசை பாருங்க, ரசூலுல்லாஹிக்கு தான் கொடுத்தாங்க தலைமை பதவியை. அதுக்கு பிறகு என்ன செஞ்சிக்கணும்? ஓ, நாங்கள் முதலாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தானே செஞ்சோம் தலைமை பதவியை கொடுத்தோம். ரெண்டாவது அபுபக்கராக கேட்குறாரு, கேட்கணுமா இல்லையா? எதுவுமே பேசலை, தூக்கி கொடுத்தாங்க. சரி, ரெண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு ரெண்டாவது யாருக்கு? அபுபக்கருக்கு கொடுத்தாங்க. ஆட்சி நடந்துச்சு. அபுபக்கர்ல மௌத்தாகிறாங்களா? ரெண்டாவது ஹலீஃபா யாரு? உமர் ரதியல்லாஹு. அவர் எங்கே பிறந்தவர்? மக்காவில் பிறந்தவர். மனசை பாருங்க, எங்கே பிறந்தார்? மக்காவில் பிறந்தார். எங்க தலைவராக இருக்காரு? மதீனாவில் தலைவராக இருக்காரு, ஜனாதிபதியாக இருக்காரு. யாருக்கும் பயப்பட, மதீனாவாசி மக்காவாசி என்ற வேறுபாடு பயம் இல்லாமல் ஆட்சி நடத்தினார். நடத்தினாரா இல்லையா? நடத்தினார். அடுத்ததா பாருங்க, அடுத்ததாவது மதீனாவில இருந்து வந்தாங்களா எந்த தலைவராவது? இல்லையே. அடுத்தது யாரு தலைவர்? குறைசி குலத்திலே பிறந்த யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். என்ன மனசப்பா, என்ன மனசு கண்டிங்களா? சரி பரவாயில்ல, மூன்று தலைமுறை வைத்து, அடி நாலாவது தலைமுறை எங்கிருந்து வந்துச்சு? அதுவும் மக்காவில் இருந்து வந்துச்சு. சரி, அதுதான் பெய்து. அதுக்கு பின்னால வந்த நிறைய சஹாபாக்களை பாருங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு, அப்பாசியா, நிறைய பேர் எங்க? எல்லாருமே மக்காவாசிகள். அவங்கட மனசை கண்டிங்களா? இன்றைக்கு நம்மளுடைய கொள்கை பேசுகின்றவர்களாக இருந்தாலும், சரி அந்த தலைப்புக்குள்ள இல்லை, கொள்கை பேசுகிறவர்கள், இதுதான் வழிகேட்டனை செய்யறது, உருவாக்குறது. வைராக்கியம், மனோ இச்சை, தக்லீத், கண்மூடி பின்பற்றது, அதே போன்று நிறைய குர்ஆனையும் சுன்னாவையும் தவறாக புரிந்து அதுக்கு தாவில் செஞ்சு அதுக்கு பிழையான அர்த்தங்களை கொடுக்கறது தான் வழிகட்டனை செய்யறது. யாரும் வேணுமென்று வழிகட்ட உருவாக்குறல. நான் சும்மா கேட்கிறேன், உலகத்தில் உள்ள வழிகட்டையே சீயாக்கள் இருக்காங்க தானே அவங்க, அதே போன்று கபரு வணங்கியல் இருக்கிறாங்க, அதே போன்று மூத்தசிலாக்கள் இருக்கிறாங்க, ஹவார்ஜிங்கள் இருக்கிறாங்க, நிறைய வழிகட்ட இயக்கங்கள் இருக்குது. இந்த இயக்கத்துக்கெல்லாம் ஆசையா நம்ம நரகத்துக்கு போகணும்ண்டு? யாரு அப்படி நினைப்பானா? நினைக்க மாட்டான் தானே. அவனுக்கு ஊத்தப்பட்டிருக்கு, இதுதான் சரி, இது பிள்ளை, இதுதான் சரி, இது பிள்ளைன்னு ஊத்தப்பட்டிருக்குது. அவனுக்கு ஊட்டப்பட்டத்தால தான் என்ன செஞ்சான், அதுல ஊண்டி இருக்கிறான். நம்மட ஆரம்பம் என்ன மறந்துச்சு? இதில் இருக்கிற வேறு எத்தனை பேர் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? இரவு விடிய விடிய ஆடினவங்க இருப்பாங்க, இருப்பாங்களா இல்லையா? திக்ர செஞ்சவங்க இருப்பாங்க, இருப்பாங்களா இல்லையா? கபரடிய போனவங்க இருப்பாங்க, இருப்பாங்களா இல்லையா? மாலை போட்டவங்க இருப்பாங்க, இருப்பாங்களா இல்லையா? மௌளைக்கு பின்னால் தட்டு வச்சிருந்தாக்கள், சாம்பிராணி போட்டாக்கள், மணக்குச்சி கொளுத்தியாக்கள், காவல் பார்த்தாக்கள், நாரசா கொடுத்தாக்கள், நேர்ந்து வச்சாக்கள், இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்க. ஏ, அது உண்மைன்னு நினைச்சோம், அதுதான் சரி என்று நினைச்சோம். யாரும் வேணும்ன்னு செய்யல. நம்மளாம் வேணும்டா போய் கபரடி இருந்தோம், வேணும்டா போய் கத்தங்கந்துரி ஓதினோம், வேணும்டா போய் அந்த வழிகட்டையெல்லாம் பின்பற்றினோம். இல்லை, உண்மைண்டு சொல்லப்பட்டுச்சு, உண்மைண்டு நினைச்சோம், உண்மைண்டு காட்டப்பட்டுச்சு. அதனால செஞ்சுச்சு வழிகேடு, எங்களுக்கு தெரியாமலே எங்களுக்குள்ள வந்துச்சு. இந்த உலகத்தில் இருக்குகின்ற எந்த ஒரு வழிகேடுகளாக இருந்தாலும் வேணும்ன்னு செய்யறல, வழிகட்ட உருவாக்குறல. யாரு சரி வேணும்னு செய்ய மாட்டாங்க, வழிகட்ட உருவாக்க மாட்டாங்க. அவங்க கொண்ட கொள்கையில் அவர்கள் உண்மை என்று நினைக்கிறார்கள், சத்தியம் என்று நினைக்கிறார்கள். அதனால என்ன செய்து வழிகேடு இந்த உலகத்திலே உருவாயிருக்கிறது. நான் சும்மா கேட்கிறேன், எங்களுக்குள்ளேயே 1000 பிரிவு இருக்கிறது, முஸ்லீம்களுக்குள்ளேயே 1000 பிரிவு இருக்கிறது. என்ன பிரிவு? சிலது குர்ஆன் ஹதீஸாலேயே பிரிஞ்சிருக்குது, சிலது வேற வேற இயக்கங்களே என்ன செஞ்சிருக்கு, பிரிஞ்சிருக்குது. நான் சும்மா கேட்கிறேன், என்ன காரணம்? மனோ இச்சை.
எங்களை விட அவங்க எப்படி செய்யறது? நாங்கள் தானே செய்யறதுக்கு தகுதி. அவங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? அவங்கள யார் இருக்கிறா பெரியாக்கள்? அவங்கள எல்லாம் எப்படி மசூரா செய்யறது? அட எந்த மசூராவை ஏற்றுக்கொள்ற இல்லையே, அட அவங்களுக்கு என்னடா தகு இருக்கா இல்லையா? இருக்குதானே. இதுதான் வழிகேட்டுடைய ஆரம்பம். இதால தான் ஷியாக்கள் பிரிஞ்சாங்க, ஹவார்ஜிகள் பிரிஞ்சாங்க. அதே போன்று இந்த உலகத்தில் வழிகட்ட நிறைய இயக்கங்களை செஞ்சிச்சு, பிரிவதற்கான காரணமாக இருந்துச்சு. ஆனால் முஸ்லீம்களை பொறுத்த மட்டில் ஒன்றுபடலாம். எப்போ ஒன்றுபடலாம் தெரியுமா? எல்லாரும் சொல்றது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே பிரிஞ்சு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் யாரும் பிரியலை. குர்ஆன் ஹதீஸில் வழிகட்ட யாரும் பிரியலை, அது தவறான கருத்து. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சரியாக தான் இருந்தாங்க. இப்போ தான் பிரிஞ்சிருக்கிறாங்க. என்ன காரணம் என்றால், நாங்களாக சில கொள்கைகளை என்ன செஞ்சோம், வகுத்து கொண்டோம். நான் பின்னால் நிறைய செய்திகள் செய்வேன் வழிகேடு வருவதற்கான காரணங்களை சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு கொள்கையும் ஒரு வகுப்பில், ஒவ்வொரு சீயாண்ட ஒரு வகுப்பு, பெருசாக நீட்டிக்கிட்டு போகிறல. முக்கியமான சில தகவல்கள் ஹவார்ஜிங்கள்ல ஒரு வகுப்பு, அதே போன்று அகுல் பைத்துண்டா ஒரு வகுப்பு, ஹஸ்ஸாசுண்டா யாரு, பஹாமியாண்டா யாரு, பாய் ஆண்டா யாரு, இஸ்மாயில் ஆண்டா யாரு, ஃபாத்திமா ஆண்டா யாரு, ஃபாத்திமியாக்கள் என்று சொல்கிற ஷியாக்கள் யாரு, இலங்கையில் என்ன, இப்படியெல்லாம் அவங்க இருக்கிறாங்களா இல்லையா என்று சொல்லுகின்ற தகவல்களை மட்டும் நாங்கள் படித்து கொண்டால் எங்களையும் பாதுகாக்கலாம், எங்களை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாக்கலாம், எங்களுடைய குழந்தைகளையும் நினைச்சலாம். அந்த விடயத்தில் இருந்து நாங்கள் பாதுகாக்கலாம். முதலாவது எங்களை பாதுகாக்கும் விளங்கிச்சா, கு அம் ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முதல் எங்களை, நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளணும் என்றால் முதலாவது ஓடி வர வேண்டியது அல் குர்ஆன். சில விஷயங்களை மட்டும், இது வகுப்பு என்பதற்காக வேண்டி ஆரம்பத்தில் நினைச்சுக்கிறேன், ஆரம்ப வகுப்பு என்பதற்காக வேண்டி சில விஷயங்களை சொல்கிறேன். அல்லாஹ் குத்தாலா அல் குர்ஆன் இரண்டாவது அத்தியாயம் 132வது வசனம், அத்தி உல்லாஹ வர் ரசூல் லால்லக்கும் துர்ஹாமும், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், நீங்கள் ரஹமத்து செய்யப்படுவீர்கள். நீங்கள் ரஹமத்து செய்யப்படும் தில்கா ஹுதூதுல்லா, இது அல்லாஹுடைய வரம்பு. வமை யுத்தி இல்லாஹ வர் ரசூலஹு, யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வழிபடுகிறார்களோ, அவர்களுக்கு நிரந்தரமான சுவர்க்கம் இருக்கிறது, அதில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதுதான் அவர்களுக்கு நிரந்தரமான வெற்றி. யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்கிறார்களோ, அல்லாஹுடைய வரம்பை யார் மீறுகிறார்களோ, யுதுஹிலுஹு நாரா, அவர்கள் நரகத்திலே நுழைவிக்கப்படுவார்கள். ஹாலிதன் ஃபீஹா வலஹு அதாபும் முஹீத், அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள், அவர்களுக்கு அங்கே இழிவான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் அல் குர்ஆன் சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 13-14 வசனங்களிலே இறைவன் சொல்கிறான். அல்லாஹு தஆலா மூமின்களை பற்றி சொல்கிற போது, இன்னமா கான கவுலுல் முஃமினீனா இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அன் யகூலு சமிஅனா வ அத்அனா, மூமின்களை அல்லாஹ்வுடைய பக்கம் தீர்ப்புக்காக வேண்டி வாருங்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அழைத்தால் மூமிங்கள் சொல்லுவார்கள், சமயனா வாத்தானா, கேட்டுவிட்டோம் கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொல்வார்கள். அவர்கள் வெற்றியாளர்கள். உமை யுத்தி இல்லாக வர சூலகு வயசல்லாக உயத்தத்தை, யார் அல்லாஹுவை பின்பற்றி அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி அல்லாஹுவை பயந்து வாழ்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தாலா சூரத்து 124வது அத்தியாயம் 51-52 வசனங்களிலே சொல்லுவதை பார்க்கும். இப்படி நிறைய வசனங்கள் எங்களை பாது இந்த வழிகட்ட கொள்கையில இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கான திருவசனங்கள் மட்டும், சரிதானே, இந்த வசனங்கள் மட்டும் எங்களை பாதுகாப்பதற்கான வசனங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், புகாரி என்று சொல்கின்ற கிரந்தத்திலே 7280வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னத இல்லா மன் அபா, அபா என்று சொல்லுகின்ற மனிதனை தவிர மற்ற எல்லாருமே சுவர்க்கத்துக்கு போவார்கள். காலு யா ரசூலுல்லாஹ் வமன் யாபா, அபா என்றால் யாரு, மன் அத்தானி தஹலல் ஜன்னா, எனக்கு வழிபட்டவன் சொர்க்கம் போவான், ஒமன் அசானி ஃபக்கது அபா, என்னை யாரு மறுக்கிறானோ அவன்தான் அபா என்று ரசூல் சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை மறுத்தவர்களுக்கெல்லாம் பேர் அபா, அவர்கள் வழிகட்டவர்கள், வழிகட்ட கொள்கையில் இருக்கிறவர்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு 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 பிடியான ஒரு வசனமாக இருக்குது என்றால் 69வது அத்தியாயம் 44-46 வசனம், ஒலவு தக்கவல அலைனா பஅதல் அகாவில், நபியே நீங்களாக, ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி, நபியே நீங்களாக சில செய்திகளை புனைந்து நம்மீது சொன்னால், லஹஸ்னா மின்ஹு பில்லமீன், உங்களை அப்படியே வலது கரத்தால் நாம் பிடிச்சு எடுப்போம், சும்மல கத்தானாஹு மின்ஹுல் வத்தீத், பிறகு உங்களோட பிடரி நரம்பு வெட்டிட்டோம். இது அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற, ரசூலுல்லா நினைச்சாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினாலும் என்ன செய்ய முடியாது, மார்க்கத்தில் எதையும் அவராக சொல்ல முடியாது.
இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ் போட்ட கட்டளை. அப்படியாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இந்த உலகத்தில் எதையும் சொல்ல இல்லை, மார்க்கத்துடைய பேரால சொல்ல இல்லை. அல்லாஹ் அப்படி சொல்லாத நபிக்கே அப்படி ஒரு கண்டிஷனை போடுகிறானாக இருந்தால் எந்த அளவுக்கு நாங்கள் வழிகட்ட கொள்கைகளில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். இதே நேரம் இன்னும் ஒன்றையும் நாங்கள் இந்த வகுப்பிலே புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்றா, வழிகட்ட இயக்கங்களும் குர்ஆனில் ஹதீஸில் இருந்து ஆதாரம் காட்டுது. காட்டுதா இல்லையா? காட்டுது. குர்ஆனில் ஹதீஸில் இருந்து தான் ஆதாரம் காட்டுது. அப்படி என்றால் குர்ஆன் ஹதீஸ் வழிகட்ட இயக்கங்களுக்கும் ஆதாரமாக இருக்குமா? நியாயமான கேள்வியா இல்லையா? வழிகட்ட இயக்கங்களும் குர்ஆனில் இருந்து ஹதீஸில் இருந்து ஆதாரம் வைக்கிறாங்க. சஹியான ஹதீஸுகள் கூட சில நேரங்களில் ஆதாரமாக இருக்குது, இருக்குது. அப்படி இருந்து அப்போ இஸ்லாம் ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்குமா? அப்போ வழிகட்டையும் இஸ்லாம் ஆதரிக்குமா? நியாயமான கேள்வியா இல்லையா? கேள்வி. சில விஷயங்கள் அப்படியே என்ன செய்தி ஹதீஸுகளில் வருவதை நாங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு பாருங்க, ஆதாரமான செய்தியாக சிலது வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஆதாரமான செய்தி இந்த ஹதீதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஹதீத் முஸ்லீம் என்று சொல்லுகின்ற கிரந்தத்தில் 293 ஹதீதாக இந்த ஹதீத் அறிவிக்கப்படுகிறது. பாருங்க எப்படி கருத்து வேறுபாடு வந்து இந்த சமுதாயம் வேறுபட்ட கொள்கைகளுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று. சால உஸ்மான் இப்னு அஃபான், உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கிட்ட கேட்கப்படுது. ஃபகால, அவர் சொல்றார், அரஐத இதா ஜமஅ அர்ரஜுலு இம்ராத்தஹு ஃபலம் யும்னி, ஒருவர் தன்னுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுகிறார், அவருக்கு அவருடைய இந்திரியம் வெளியாகவில்லை என்றால் அவர் மீது குளிப்பு கடமையா? அப்படி கேட்கப்பட்டதுக்கு அவர் சொல்றார், யத்தவல்லாஹு கமா யத்தவல்லாஹு லிஸ்ஸலா வயஃஸிலு தக்ரஹு, அவர் தொழுகைக்காக வேண்டி உது செய்வதை போல உது செஞ்சு அவருடைய மர்ம உறுப்பை கழுகினால் அவர் குளிக்க தேவையில்லை. கணவன் மனைவியாக இருந்து அவங்க இரண்டு பேருக்கும் இந்திரியம் வெளியாகவில்லை என்றால் அவங்களுக்கு குளிப்பு கடமையா என்றால் குளிப்பு கடமை இல்லை. அவர் சொல்றார் குளிப்பு கடமை இல்லை. புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாரு, குளிப்பு கடமை கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் உது எடுத்துக்கொண்டு அவருடைய மர்ம உறுப்பை கழுகினால் போதுமானது. அப்படி சொல்லிட்டு உஸ்மான் அஃபான் சொல்லுகிறார், சமயத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நான் காதால கேட்டேன். சமயத்துனா நான் காதால கேட்டேன். ஃபசால் து அன்சாலிக் அலி இப்னு அபி தாலிப், இதை அபு தாலிபிடத்திலும் நான் கேட்டிருக்கிறேன். ஏன் சொல்றேன்டா, இப்படி நிறைய விஷயங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரும். இதை நேத்து வந்து படிச்சுக்கிட்டு, முந்தநாத்து வந்து படிச்சுக்கிட்டு, அங்கஞ்ச போய் சின்ன புக்குகள் எடுத்து வாச்சிக்கிட்டு, தமிழ் புத்தகத்தை வாச்சிக்கிட்டு ஓடி வந்து மார்க்கம் பேசுகிறாங்களே, அவங்களாம் இதில் தான் புழுவாங்க. அவங்களாம் என்ன செய்வாங்க, இதில் தான் புழுவாங்க. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதோ, கணவன் மனைவியாக இருந்து அவர்கள் ரெண்டு பேருக்கும் இந்திரியம் வராவிட்டால் குளிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுதோ, இது உஸ்மான் இப்னு அஃபான், அதே போன்று அலி இப்னு அபி தாலிப், ஜுபைர் இப்னு அஃபாம், தலஹா இப்னு உபைதுல்லா, உபை இப்னு காபு, இவ்வளவு பேரும் அறிவிக்குகின்ற ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே நேரம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்ற ஹதீத் திருமிதி என்று சொல்லுகின்ற கிரந்தத்திலே 102 ஹதீதாகவும், அதே போன்று முஸ்லீம் என்று சொல்லுகின்ற கிரந்தத்திலே 526 ஹதீதாகவும் இதே போல ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. கால யஹ்யா, யஹ்யா சொல்லுகிறார், வஹ்பர்னி அபு சலமா, எனக்கு அபு சலமா அறிவித்தார், அன் உருவத் இப்னு ஸுபைர், உருவத் இப்னு ஸுபைரை தொட்டும், அக்பரஹு அன்ன அபா அய்யூப், அக்பரஹு அன்னஹு சமிய தாலிக மின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நான் கேட்டேன் என்று சொல்லி அறிவிக்கிறார். இதா ஜாமா ரஜுலு இம்ராத்தஹு, ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு, வஜப அலைஹி மல் குஸ், அவங்க ரெண்டு பேரும் இல்லறத்தில் ஈடுபட்டால், வலம் இல்லம் யுன்சிலா, அவ்விரண்டு பேருக்கும் இந்திரியம் வெளியாக விட்டாலும் அவர்கள் ரெண்டு பேருக்கும் குளிப்பு கடமை. இது புகாரியிலே, இது முஸ்லீம் என்று சொல்லுகின்ற கிரந்தத்தில் 526, திருமிதி என்று சொல்லுகின்ற கிரந்தத்தில் 102 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டது. இது ரெண்டுமே சஹியான ஹதீஸ், இது ரெண்டும் சஹியான ஹதீஸ். சில இயக்கங்கள், வழிகட்ட இயக்கங்கள் ஆதாரம் காட்டுவதற்கு இது போன்ற நிறைய அவர்களுக்கு தேவையான மதுகபு ரீதியான, அவர்களுக்கு தேவையான, அவர்கள் வைக்கின்ற கருத்துக்களுக்கு ஏதுவான நிறைய விஷயங்கள் செய்யலாம், வரலாம். ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்த மட்டில்
இந்த ஹதீஸை பொறுத்த மட்டில் ஹதீஸை படிக்கிற போது அதுக்கென்று தனியான ஒரு கலை இருக்கிறது. விளைச்சா எது முன்னால் சொல்லப்பட்டது, எது பின்னால் சொல்லப்பட்டது, எது ஆரம்ப காலத்தில் அறிவிக்கப்பட்டது, எது பிற்காலத்தில் அறிவிக்கப்பட்டது, இதை கண்டிப்பாக ஆய்வு செய்யாத வரைக்கும் இந்த சமுதாயத்துக்குள்ள வழிகட்ட கொள்கைகளை தவிர்க்கவே முடியாது. முன்னால் ஆரம்பமாக குளிக்க தேவையில்லை, உது செய்தா போதும் என்று சொல்லப்பட்ட ஹதீஸ் ஆரம்ப காலத்தில் அந்த சட்டம் இருந்துச்சு. பின்னால் அந்த சட்டம் என்ன செஞ்சிட்டு மாறிடுச்சு, மாற்றப்பட்டுச்சு. இப்போ ஒரு ஆள் வந்துட்டு அப்படி ஒரு ஆதாரம் இருக்குத்தான் என்று சொன்னால், அவர் சரியாக குர்ஆன் ஹதீஸை அதனுடைய அடிப்படையில் விளங்கி கொள்ள இல்லை, அதனால் அவர் வழிகாட்டில் இருக்கிறார் என்பது அதனுடைய அர்த்தம். அதனுடைய வழிகாட்டில் இருக்கிறார் என்பதாக இது ஒன்று. என்ன பண்ண பாருங்க, நெருப்பால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டவரின் உது முறையுமா முடியாத, நெருப்பில் வச்சு ஒருவர் என்ன செய்கிறார் சாப்பிட்றார். இந்த ஹதீஸை பொறுத்த மட்டும் இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லீம் என்று சொல்லுகின்ற கிரந்தத்தில் 527, 529, இப்னு மாஜா என்று சொல்லுகின்ற கிரந்தத்திலே 478, அதே போன்று அஹ்மது என்று சொல்லுகின்ற கிரந்தத்தில் 23439 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சால உருவத்து பின் சுபைர், உருவத்து பின் சுபைர்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ஆனில் உது மிம்மா மசத்தினார், நெருப்புல வைத்து சமைக்கப்பட்ட நெருப்புல வச்ச உணவை சாப்பிட்டால் உது முறையுமா இல்லையா என்று கேட்கப்பட்டுச்சு. ஃபக்கால உருவா, உருவா சொன்னார், சமயத்து ஆயிஷா ஸௌஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருமல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி எனக்கு சொன்னார்கள், கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவல்லாஹு மிம்மா மஸ்ஸத்தினார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நெருப்பிலே வைத்து சுடப்பட்ட உணவை சாப்பிட்டால் உது செய்து கொள்ளுங்கள் என்று ஆயிஷா நாயகி, வேற யாருமல்ல ஆயிஷா நாயகி சொன்னார்கள். உருவா சொல்லுகிறார், இது முஸ்லீம் என்று சொல்லுகின்ற கதா கிரந்தம், இப்னு மாஜா என்று சொல்லுகின்ற கிரந்தம், அஹ்மதி என்று சொல்லுகின்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டது. இதே போல பார்க்கலாம் நீங்க, திருமிதி என்று சொல்லுகின்ற கிரந்தத்திலே 75, அபுதாவத் என்று சொல்லுகின்ற கிரந்தத்திலே 163, அஹ்மதி என்று சொல்லுகின்ற கிரந்தத்திலே 13931 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த பயான் யாருக்கு தெரியுமா பொறுத்து, படிக்கிறார்களுக்கு தான் பொறுத்து, அதையும் சொல்லிக்கணும் விளைச்சா. இந்த கிளாஸ் யாருக்கு தெரியுமா, வழிகட்ட கொள்கைகளை வழிகட்ட இயக்கங்களை படிக்கணும் என்று இருக்கிறார்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும் பொருத்த மாதிரி, அப்படி இல்லாட்டி என்ன செய்யும், இது சோம்பரமாக தான் என்ன இருக்கும். அதனால் சில விஷயங்களை மட்டும் முன்னுக்கு நான் வழிகேடு வருவதற்கான காரணங்களை மட்டும் சொல்லிட்டு பின்னால் என்ன செய்கிறேன், வழிகட்ட கொள்கைகள் வழிகட்ட இயக்கங்கள் அவர்கள் வைக்குகின்ற ஆதாரங்கள் என்ன என்பதை நான் என்ன செய்கிறேன் பின்னால் சொல்லுவேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ்வுடைய நாடுகளே, நான் சொன்ன இந்த ஹதீஸில் என்ன செய்யுது வருகுது, அந்த ஹதீஸை அறிவிக்கிறவர் என்ன சொல்கிறார், முதலாவது ஹதீஸை முன்னாலே நெருப்பில் வைத்து சுடப்பட்ட பொருளை சாப்பிடுவது உது முறியும் என்று சொன்ன ஹதீஸை பின்னாலே சொல்லப்பட்ட இந்த ஹதீஸ் மாற்றிவிட்டது. இப்படி ஹதீஸில் முன்னால் சொல்லப்பட்ட செய்தி பின்னால் சொல்லப்பட்ட செய்தி இன்றைக்கும் இருக்குது, அது சஹீஹாகத்தான் இருக்குது. ஆனால் ஒருவர் விரண்டாவாதம் பேசி அவருடைய மார்க்கத்தை மதுகப்பை கொள்கையை கோட்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாடினால் பாமரர்களுக்கு என்ன செய்யலாம், இந்த கொள்கையை அச்சுப்படியாக அப்படி காட்டலாம். இதை போய் முஸ்லீம்கள் எத்தனை அதிசயம் வருது பாருங்க, இந்த தவிதுகாரர்கள் அப்படி தான் சொல்கிறது, நாங்கள் சொல்கிறது தான் உண்மைன்னு சொல்லி அவங்களோட ஆதாரத்தை வைக்கிறதுக்கு லாபமாக இருக்குமே இல்லையா, இருக்கும். எவ்வளவு பொய்யை சொல்கிறாங்க பாருங்கள், ரசூலுல்லாஹ்வர்களுமே உதுமுறையும் என்று சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்லி இந்த ஹதீஸை காட்டினா பாமர சமுதாயம் என்ன செய்கிறது, அதுதானே புகாரியை அடித்து ஃபோட்டோ காப்பியை கொடுத்துரு எல்லாருக்கும், அதுதானே உண்மைதானே அது, ஓ இவங்க தான் போய் சொல்கிறாங்களோ, அப்போ நம்ம ஆரம்பத்தில் இருந்த கொள்கை சரிதான், லெக்கு இல்லாமல் தான் மாற்றம் போல இருக்குது, யோசிப்பானா இல்லையா, யோசிப்பான். இதுதான் வழிகட்ட கொள்கைகள் இஸ்லாமிய சமுதாயத்தில் உருவாகுவதற்கு காரணம். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பள்ளியில் ஜனாசா தொழுகிறது, வீட்டில் தொழுகிறது, பள்ளியில் தொழுகிறது கூடாது, இப்படியெல்லாம் என்ன நிறைய செய்திகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு சும்மா நான் ஏன் இதை தொகுத்துட்டு வந்தேன் என்றால், இப்படி குர்ஆன் ஹதீஸில் மாற்றப்பட்ட சில செய்திகள், லைஃபான சில செய்திகள் இருக்கிறது, அதை புரிந்து கொள்ளாமல் சமுதாயம் என்ன செய்து வழிகட்டிலே போய்கொண்டிருக்கிறது என்பதுக்காக வேண்டி சில செய்திகளை நான் சொன்னேன். இதில் நிறைய லைஃபான செய்தி அதே போன்று மாற்றப்பட்ட செய்திகள் எல்லாம் இருக்கிறது. சரி, இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்துக்கு மத்தியில் இப்படிப்பட்ட பிரிவுகள் வருவதற்கு என்ன காரணம், முதலாவது அந்த காரணத்தை புரிஞ்சு கொண்டால் வழிகட்ட இயக்கங்கள் எல்லாம் தெளிவாகிவிடும். முதலாவது காரணம் என்ன தெரியுமா, மனோயிச்சு. முதல் காரணம் மனோயிச்சு. இந்த மனோயிச்சை யாருக்கிட்ட வருகிறதோ, மார்க்கத்துடைய பேரால் யார்கிட்ட வருகிறதோ, அவர் ஒரு காலமும் தோக்க விரும்ப மாட்டார். உதாரணத்துக்கு இன்றைக்கு விவாதம் செய்கின்ற எல்லாரையும் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் கபர் வணங்கியலாக இருக்கட்டும், அல்லது கபரை ஆதரிக்கிறவர்களாக இருக்கட்டும், சகோதரர்
மௌலவி அப்துல்லா ஜமாலியாக இருக்கட்டும், அப்படி யாராக இருந்தாலும் நீங்கள் பாருங்க, அவங்க எதில் குறியாக இருக்கிறாங்க தெரியுமா? தோக்குறதுக்கு ரெடி இல்லையா? ஏனது மனுவிச்சு விவாதத்துக்கு போய் குந்தினா யாரும் தோக்குறதுக்கு ரெடி இல்லை, விரண்டாவாதம் பேசுறதுக்கு தான் ரெடியே. கேமராக்கு முன்னுக்கும் வீடியோ உலகம் சமூகம் பார்த்து கொண்டிருக்கு, நம்ம எப்படி தோக்குறது? அப்படி தோக்குறதுக்கு யாருமே செய்யாது, ரெடி இல்லை. ஏன்? காரணம் மனுவிச்சு. அல்லாஹ் குத்தால் அல் குர்ஆன் 23வது அத்தியாயம் 71வது வசனம், வலவ் இத்தப அல் ஹக் அஹ்வாஹும் லஃபஸதத்தி ஸமாவாத்து வல் அர்த், அவர்கள் மனோயிச்சையை உண்மையாக பின்பற்றிப்பார்களாக இருந்தால் வானம் பூமி அப்படியே அழிந்து போயிருக்கும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற செய்தி, நாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்தோம், அவர்கள் அந்த வேதத்தை அவர்கள் அப்படியே நிராகரித்து விட்டார்கள். அல்லாஹூத்தால் அல் குர்ஆனிலே இன்னும் மனோயிச்சைகள் சம்பந்தமாக 53வது அத்தியாயம் 23வது வசனத்திலே நான் சொல்கிறேன், யார்கிட்ட மனோயிச்சை இருக்குதோ அவங்க நேர் வழியில் இருக்க மாட்டாங்க, வழிகட்ட கொள்கையிலே இருப்பார்கள். அதே போன்றுதான் இன்றைக்கு நிறைய இயக்கங்கள், காத்தாங்குடியில் ஒரு இயக்கம் இருக்குது, அந்த இயக்கத்துடைய பேர் பைலுவான் இயக்கம். இப்போ அவங்களுக்கு அரசாங்க உதவிகளோட, சரிதானே, அரசாங்க உதவிகளோட போலீஸ் இப்பயும் காத்தாங்குடிக்கு போனால் நீங்கள் நினச்ச மாதிரி போவே இல்லாது. நான் போயிருக்கேன், ஒரு 3-4 பேர் அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். அவங்க நமக்கு மௌலத்து பீசி நமக்கு நல்ல மதிப்புன்றிருக்காங்க. ஏ, நிறைய ஆக்களை கூட்டிகிட்டு வந்து விளக்கம் பெற்றுட்டு போகிறது அப்படின்னு சார். நம்ம போனால் நமக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு மதிப்புன்றிக்கு, ஏன்னா நிறைய பேர் அங்காலையெல்லாம் இருந்து வரவங்க, நம்மளோட ஊருக்கு பக்கத்தூர் தானே காத்தாங்குடி. அப்போ நம்ம 2-3 தரம் என்ன செஞ்சுக்கோம், போயிருக்கிறோம், அவங்களுக்கு சரியான ஃப்ரீயாக புக்கெல்லாம் தந்து லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போய் டீ பிளேண்டியெல்லாம் ஊற்றி தருவாங்க. இப்போ நமக்கு அங்கே ஒரு மதியாரிக்கு எந்த மார்க்கத்தை நிறைய பேருக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்து அறிமுகப்படுத்துகிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே உங்களுக்கு தெரியாமல என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவங்க சொன்ன விளக்கம் சூரத்து ஹிஜ்ர் 99வது அத்தியாயத்தின் 97வது வசனம், வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன். யகீன் என்றால் உறுதி. உறுதி வார வரைக்கும் தொழுதா சரி, உறுதி வந்துட்டுலா பாங்கு கேட்குதானே. நீங்கள் எப்படி தொழுகிற தெரியுமா? பாங்கு கேட்டுட்டா பதில் சொல்லிட்டீங்களா, எப்படி தொழலும்? சரி, தொழுதுட்டீங்க, நினைச்சிட்டீங்கன்னா தொழுதுட்டீங்க, உறுதி வந்துட்டு உங்களுக்கு. இதுதான் அவங்க இப்படி இருந்தால் வழிகட்ட இயக்கங்கள் 5 நேரமும் பள்ளிக்கு வர்றது கஷ்டம் தானே, 5 நேரமும் பள்ளிக்கு வர்றது கஷ்டம். அவன் எப்படி தொழுவான்? அல்லாஹுக்கு பாங்கு இருக்குதா, சைக்கிளை ஒரு நிமிஷம் நிப்பாட்டுவான், தொழுதாச்சு, சே முடிஞ்சு போயாச்சு. இது அவன்கிட்ட இபாதத். நீங்கள் அங்கே போனால் எந்த ஒரு அவங்களோட சுவர்லையெல்லாம் என்ன செய்யுங்க, நிறைய குர்ஆன் எழுதி ஒட்டி, குர்ஆன் ஆயத்துக்கள் இப்பயும் போய் பார்க்கலாம். அங்கே பெரிய ஒரு டூமௌண்ட் இருந்துச்சு, வெட்டி போட்டாங்க. இப்போ அந்த டூமா கட்டுறதுக்கு நீதிமன்றத்தால் உத்தரவு போட்டு போலீஸ் காவல் பண்ணி அங்கே நிறைய கொழும்புலேருந்தெல்லாம் இப்போ அங்கே போய் என்ன செய்வாங்க, தங்கள் மாறு அங்கே கிளாஸ் நடத்துகிறாங்க, மஜ்லிஸ் திக்ரு மஜ்லிஸ் வைக்கிறாங்க. அதுக்கு பெரிய ஸ்பீக்கர் பல்ப் போட்டு நீங்கள் கட்டாயம் போய் பார்க்கணும். அந்த இடத்த தூரமெல்லாம் இலங்கையில் இருக்குது, பயில்வாண்ட பள்ளி. அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட நோக்கம் என்னென்னா தொழுகையெல்லாம் இல்லை, தொழுகை உறுதி வரைக்கும் தான். அப்படின்னா அது ஹாஃப் முஸ்லீமுக்கு தான் தொழுகை, ஒரு அரைவாசி முஸ்லீமுக்கு தான், முழுசாக முஸ்லீம் ஆகிட்டான்டா அவனுக்கு தொழுகை இல்லை. ஏ, நினைச்சா தொழுக முடிஞ்சானே. உறுதி எக்கீன் என்றால் உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சொல்லுங்க? எக்கீன் தான் உங்களுக்கு யாருக்காக தெரியுமா? மூத்துண்டு எக்கீன் தான் உறுதி. உறுதி வரைக்கும் தொழுங்க. உறுதி வரைக்கும் எவ்வளோ காலத்துக்கு தொழுகிறது? கணவன் மனைவியாக வாழ்கிறது இல்லை, எவ்வளோ காலத்துக்கு உறுதியை வந்துட்டோம்டா கணவன் மனைவி தானே, அவங்களுடைய நிலைமை இப்படித்தான் செய்யும். நிறைய வழி அவங்களே ஷியாக்களுடைய ஒரு பிரிவு தான். நைச்சா 3 நேர தொழுக பாட்டி, தொழுகை இல்லைன்னு சொல்கிற பாட்டி, அல்லாவுடைய தூதர், நான் நேற்று கூட சொன்னேன், அல்லாவுடைய தூதர் செல்லலா சொவங்க 5 நேர தொழுக தொழுதார். 5 நேர தொழுகையும் என்ன தெரியுமா ஆதாரம்? என்ன ஆதாரம்? நேற்று சொன்ன என்ன ஆதாரம்? ஹசன், ஹுசைன், அலி, ஃபாத்திமா, ரசூல்லா. நம்ம லுஹர், அசரு, மஹரிபு, யசா அதெல்லாம் இல்லை, அவங்கள்ட்ட ஹசன், ஹுசைன், ஃபாத்திமா, அலி, அலி. அதில் நடுநேர தொழுகை இருக்கு தானே, யாரு? அதுதான் அலி, அதுதான் அதில் விசேஷம். மீராஜ் கொண்டாடுற ஒரு கூட்டம் இருக்கு, நான் இன்ஷால பின்னால் தொடராக சொல்லுவேன். மீராஜ் கொண்டாடுற கூட்டம் இருக்கு, இதில் அடிக்கடி ஃபோன் வந்துட்டு யார ஃபோன், மீராஜ் கொண்டாடுகின்ற கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டும்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீராஜுக்கு போனாங்களா இல்லையா? போனாங்க. போன உடனேயே அல்லாஹ் கேட்டானா, முகமது இது ஷியாக்களுடைய புத்தகத்தில் நேற்று பக்கங்களோட ஞாபகத்தோட சொன்னேன் சதானே, முகமது உங்களுக்கு யாரில் அதிக நம்பிக்கை என்று அல்லாஹ் கேட்டானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், யாழ்லா எனக்கு அழில் அழி அவரில் தான் எல்லாரையும் விட நம்பிக்கை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம். அல்லாஹ் திரும்பியும் கேட்டானா, முகமது யாரில் உங்களுக்கு அதிக நம்பிக்கை அப்படின்ட்டு. ரசூல்லா சொன்னாரா, அழி அப்படின்னு அல்லாஹ் திரும்பி பாருங்கன்னு சொன்னானா ரசூல்லா கிட்ட. ரசூல்லா திரும்பி பார்த்தாரா, பக்கத்தில் அலி ரலியல்லாஹு இருக்காங்களாம், பக்கத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள் என்று ஷியாக்களுடைய புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறாங்க. இதெல்லாம் வழிகட்டு இயக்கங்கள், எங்களுடைய சமுதாயத்துக்கு இதுண்டா என்னென்று தெரியாது. அவங்க நினச்சிக்கிறாங்க இந்த ஜமாத்தி இஸ்லாம், அவங்களும் சில ஆக்கள் நினச்சாங்க அதுக்கு வக்கலத்தை வாங்கினாங்களே, அது வேறு விஷயம். தூதையெல்லாம் விட்டது அவங்களுக்கு தான் இருக்குது. அல் ஹுக்குமா இஸ்லாமியான்னு சொல்கிற சட்டை ஆப்பெல்லாம் கொண்டு வந்து ஆட்சி வேணும்னு பிடிக்கிறார்கள் அவங்க தான், அது வேறு சப்ஜெக்ட், தனியாக பேச சொல்லலாம். என்ன சொல்ல வரேன்னா, இந்த வழிகட்ட கொள்கைகள் எல்லாம் எங்கட சமூகம் என்ன நினைக்கிறேன், இந்த தௌஹீத் இயக்கங்களை போல அது ஒரு இயக்கம், இந்த அப்படியான இயக்கங்களை போல அது ஒரு இயக்கமாக இருக்கும் அப்படியே நினைச்சுறாங்க அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இந்த அல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் தவறான அர்த்தத்தை கற்பிப்பதினால் வழிகட்ட இயக்கங்கள் சமுதாயத்திலே உருவாயிச்சு. அதில் ஒன்று உதாரணத்துக்கு சொன்னது பைலுவானுடைய பள்ளிவாசல், அங்கே நீங்கள் போனால் திக்ர் மஜ்லிஸ் மட்டும்தான் பெரிய பள்ளியை கட்டி போட்டிருக்கிறானுகள், திக்ர் மாதம் மாதம் அங்கே நடக்கும், அந்த திக்ர் மஜ்லிஸில் போய் உட்கார்ந்தா அவங்களுக்கு ஞானம் எல்லாமே பிறந்துடும், அவங்க என்ன செய்வாங்க பெரிய ஒரு அல்லாமாகவா மாறிடுவாங்க, அவங்க யாருக்கும் தொழுக கடமை இல்லை. வாங்க மூளை, அவன் கேட்குறான் ஒரு கேள்வினைக்கிட்ட, வல்லாகிலையும் கேட்ட கேள்வி ஒன்று தெரியுமா, மூளவி நீங்கள் தொழுவுறீங்க, மூளை இல்லை நம்மளை மூளைன்னு தான் அடப்பு கெடுக்க மாட்டானே, நீங்கள் தொழுவுறீங்க தானே, ஓ உது முறிஞ்சா என்ன நீங்கள் செய்வீங்க, உது எடுப்பீங்க, எப்படி அக்கிலியத்தான புத்தினை எப்படி கிரிமினலாக யோசிக்கிறான்னு பாருங்க, உது முறிஞ்சா என்ன செய்வீங்க, உது எடுப்பீங்க, எப்படி எடுப்பீங்க உது, எப்படி எடுப்பீங்க உது, அடே எப்படி எடுக்கிற உது, கையை கழுகிறது, மூத்த கழுகிறது, சரி தலையை மசூ செய்கிறது, காதை மசூ செய்கிறது, காலை மசூ செய்கிறது, காலை கழுகிறது, உது எடுத்தாச்சு. வாங்க இப்போ விளங்குது அவங்களுக்கு தொழுகை இல்லைன்றதுக்கு ஆதாரம் என்ன விளங்குது, உதுவே இல்லைன்னு சொல்றீங்க, உது எடுத்துட்டீங்க தானே, எதுக்காண்டி எடுத்தீங்க, காத்து போனதுக்காண்டி எடுத்தீங்க, காத்து போனதுக்கு எடுத்தீங்களா இல்லையா, எடுத்தீங்க, காத்து போனதுக்கு எதை கழுவினீங்க, நீங்க கையை கழுவினீங்க, மூத்த கழுவினீங்க, காலை கழுவினீங்க, தலைய மொழவி எதை கழு, எதை தம்பி கழுகணும், நீங்க அவன் கேட்கிற கேள்வி எதை கழுகணும், நீங்க அவ தொழுகை இல்லை விளங்குதா உங்களுக்கு, இப்போ யோசிச்சு பார்த்தீங்களா, நீங்க எப்படி மார்க் கண்டிங்களா, அவன் மார்க் இப்போ விளங்குதா, இதுதான் பயிலுவானு. அப்போ அவங்கள்ட்ட உது கிடையாது, தொழுகை கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆடுறதும் கத்துறதும் தான் அவங்கள்ட்ட மார்க்கம். இதைத்தான் அவங்க என்ன செஞ்சாங்க, மார்க்கமாக இன்றைக்கு கூட வச்சுருக்காங்க. அதுக்கு காவல் போட்டு போலீஸ் எல்லாமே அரசாங்கம்லாம் அதுக்கு உஜார் பண்ணி ஊக்குவிப்பு கொடுத்து இந்தியாவில் இருந்து காசு வந்து அதுக்கு அவன் மாஷால்லாம் இந்த தொழிலுக்கும் போகிறல, வார கடற்கரைக்கு பீச்சுக்கு வார ஆக்களை அங்கே கூப்பிட்டு தவ நடக்குது. இதுதான் சும்மா கேட்குறேன், இதை ஒரு ஒரு அளவான ஒரு ஆக்களுக்கு கூப்பிட்டு இதை சொன்னால் நியாயமாக விளங்குமா, அநியாயமாக விளங்குமா சொல்லுங்கள், நீங்கள் நியாயமாக விளங்குறாக்களும் இருப்பாங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருப்பாங்களா இல்லையா, இஞ்ச கழுக வேண்டியதை இஞ்ச கழுதானே அல்ல, அப்படி அறிவுள்ள மார்க்க முடியாது அல்ல இஸ்லாத்தை சொல்கிறான், ஓ நாளையிலேருந்து நமக்கு உதவும் இல்லை தொழுகையும் இல்லை, இதுதான் பயில்வாண்ட கொள்கை தான் சரி. இதெல்லாம் காரணம் என்ன என்றால், அல் குர்ஆன் சுன்னா என்ற பெயரால் அல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் வலிந்து கருத்தை கொடுக்கப்படார்கள். ஹத்தா யாத்தியக்கல் யகீன், உறுதி வரைக்கும் தொழுங்கள் என்றதற்கு, இந்த மௌத்து வரைக்கும் தொழுங்கள் என்றதற்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் உறுதி வரைக்கும் தொழுங்க, உறுதி வந்துட்டு முடிச்சோன்னா நீங்க நினைச்சா நீங்க தொழுங்க தான். அர் ரஹ்மான் அலல் அரிசிஸ்தவா, அல்லாஹ் அரிசியிலே இருக்கிறார். இதால நிறைய முஹ்தசிலாக்கள் வழிகட்டு போனார்கள், அல்லாஹ் அரிசி புத்திய போற அல்லாஹ் அரிசியில இருக்கிறான். இப்போ அல்லாஹ் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அடிவானத்துக்கு இறங்கி வருகிறான், அல்லாஹ் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அடிவானத்துக்கு இறங்கி வந்தால் அல்லாஹ்ட அரிசி காலியாயிடுமே, அல்லாஹ்ட அரிசி காலியாயிடுமே, அதனால் அல்லாஹ் வருகிறான் என்றால் அவனுடைய அருள் வருகிறது, அல்லாஹ் வருகிறான் என்றால் அவனுடைய அருள் வருகிறது. தபாரக்கல்லதி பியதில் முல்க், அல்லாஹ்வுடைய கையில் ஆட்சி இருக்குது. அல்லாஹ்வுடைய கையில் ஆட்சி என்றால் கை கிடையாது, அது சும்மா ஒரு தாவீலாக வலிந்து சொல்லப்பட்ட ஒரு கருத்து. இப்படி நிறைய
வழிகட்ட இயக்கங்கள் உருவாகுவதற்கான காரணம் அல்லாஹ்வுடைய பண்புகளிலும் குர்ஆனிய வசனங்களிலும் அவர்களுக்கு சாதகமான நிறைய ஃபத்துவாக்களையும் வழிந்துரைகளையும் வழிந்து கொடுத்தார்கள். அதனால் இன்றைக்கும் கண்ணுக்கு எதிரே கொழும்புல இருந்து காத்தாங்குடிக்கு போய் காத்தாங்குடியில் தாவா செஞ்சு பயலுவாங்குறுப்பை வளர்க்குற ஒரு கூட்டம் சமுதாயத்தில் இருக்குது. இதையும் கொஞ்சம் பேர் இஸ்லாமிய சமுதாயத்தில் அதுவும் ஒரு இயக்கம்தான் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால் ஹுஸ் மின் அம்வாலிஹிம் ஸதக்கத்தன் துத்ஹிருஹும் வதுஸக்கீஹிம் பிஹா வஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸக்கனுன் லஹும் வல்லாஹு ஸமீஉன் அலீம். சூரத்து தௌபா 103வது வசனம். கொஞ்சம் பேர் ஜகாத்து கொடுக்க மாட்டோம்னு வந்தாங்க, அவங்க வச்ச ஆதாரம் என்ன? இந்த குர்ஆன் வசனம். நபியே, நீங்கள் அவர்களிடத்தில் சதக்கா ஜகாத்தை எடுங்கள், துத்ஹிருஹும் வதுஸக்கீஹிம் அவர்களை தூய்மைப்படுத்தும், துப்புரவு செய்யும், வஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸக்கனுன். நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்வீங்க? இன்ன சலாத்தக்க சக்கணும், உங்களுடைய துவா அவங்களுக்கு இதாக இருக்கும். இப்போ ரசூல்லா இல்லைத்தானே, அப்போ ரசூல்லா இல்லாட்டி அவங்களோட துவா? அப்போ ரசூல்லாவுடைய மரணத்தோடு ஜக்காத்து முடிஞ்சு, அதனால் ஜக்காத்து தரமாட்டோம். விளங்கிச்சா எப்படி வழிகட்ட கொள்கைகள் உருவாயிச்சுங்க? இதை மாதிரித்தான் நிறைய கொள்கைகள் என்ன செஞ்சு உருவாயிச்சு. இந்த வழிகட்ட கொள்கையில் உருவாகுவதற்கு காரணம் உண்டு மனோயிச்சை, அடுத்தது அல்குர்ஆனை தவறாக புரிந்து கொள்ளுதல், அடுத்தது பிடிவாதம். ஃபிரௌன் நாசமாகி போனதுக்கு காரணம் பிடிவாதம், காரூன் நாசமாயினத்துக்கு காரணம் பிடிவாதம், அபூஜஹல் நாசமாயினத்துக்கு காரணம் பிடிவாதம், அபுத்தாலிப் நாசமாயினத்துக்கு காரணம் பிடிவாதம். அபுத்தாலிபையும் இன்றைக்கு ஒரு கூட்டம் இலங்கையில் கூட அபுத்தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு என்று பயானில் சொல்லுகின்ற மௌலிமாரும் இருக்கிறாங்க. தோழர் இல்லாமல் இல்லை. நம்ம ஒரு வேறு வலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சம்பந்தமாக பேசக்குள்ள அபி வ உம்மி ரசூல் ஸல்லல்லாஹுடைய உம்மா அப்பாவுடைய வரலாறு வரக்குள்ளே நம்ம பேசினோம். போலீஸுக்கெல்லாம் அந்த பிரச்சனை போய் போலீஸ்லாம் கொண்டு கொடுத்து பிறகு அந்த கேஸ் அப்படியே மாறி இன்றி போட்டு அப்படியே அடிக்கையெல்லாம் வந்து அது வேற பிரச்சனை. அடுத்தண்டு பயம் பண்ணக்குள்ள அபு தாலிப் ரதியல்லாஹு அவர்கள் தெரியுமா மேடையில், தெரியுமா உங்களுக்கு? இவங்க அபு தாலிப காபிர்னு சொல்கிறோம், அப்துல்லா ரதியல்லாஹு அவர்கள், ஆமினா ரதியல்லாஹு அவர்கள் இப்படி பேசுகிற கூட்டம் இன்றைக்கு இருக்குது. எங்கடாக்கள் ஓ அத்தானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு தாலிப் எவ்வளோ உதவி செஞ்சாங்க தெரியுமா? இந்த தௌஹீதுக்காரனுகள் அபு தாலிபை காவிருண்டு நரகத்தில், ரசூல்லா சொன்னார் நரகத்தில் ஆக குறைஞ்ச வேதனை அபு தாலிபுக்குண்டு. இப்ப இருக்கிற மௌலைமார்கள் வழிகட்ட கொள்கைகளை கபர்களை வணங்கி கொண்டிருக்கிறவங்க சொல்றது என்ன? இல்லை, ரசூல்லா சொன்னது பொய், நாங்கள் சொல்கிறோம் அபு தாலிபு காபிரல்ல, நரகத்தில் குறைஞ்ச வேதனை அவருக்கல்ல, ரதியல்லாஹு அன்ஹு வரலு அன்ஹு, அல்லாஹ் அவரை பொந்தி கொண்டா, அவர் அல்லாஹை பொந்தி கொண்டார். சஹாபாக்களுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட்டை நரகவாதியான அபு தாலிபுக்கு இன்றைக்கு தூரத்துக்கு போவானா? முத்தசிலாவில் அண்டைக்கு வந்துச்சு, சியா அண்டைக்கு வந்துச்சு, ஹபாரஜ் அண்டைக்கு வந்துச்சு, இன்றைக்கு இருக்குன்ற நிறைய பேர் கொடுக்குறாங்க. இதை யார் தெரியுமா இந்த கருத்தை வச்சது? அபு தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு வச்சது. இன்ஷால்லா நான் தொடராக செய்கின்ற இந்த கிளாஸில் ஷியாக்கள் தான் ஆரம்பமாக இதை வச்சு, தெரியுமா? யார் வச்சது? ஷியா தான் இந்த சிந்தனையை கொண்டு வந்தது. அந்த ஷியாவுடைய நிறைய அடிவருடிகள் இலங்கையில் இருக்கிறாங்க, ஒவ்வொன்றவனுடைய பேரால் அலவியா, காதியானியா, நக்சபந்தியா, அந்த பந்தியா, இந்த பந்தியாண்டெல்லாம் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் அதில் உள்ள பார்ட்னர்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் மாறு, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஷியாவாக என்ன செய்யும் வரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று தக்லீத் என்ன செய்யும் வழிகட்டை உலகத்திலே அதிகப்படுத்தும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதே போன்று மதுகபுடைய பேரால் ஒரு செய்தியை மட்டும், மதுகபுடைய பேரால் தோன்றதுக்கான ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். நிறைய தகவல்கள் இருந்தாலும் மதுகபில் ஒரு செய்தி வருது. ஓ அம்மல் சல்மானுல் ஃபாரிஸ் இ ஷாஃபி மாம் என்ற பெயரால் எழுதப்பட்டது. கால ஷாமி சாமி சொல்கிறார். இது தப்சுர் ஜலாலையின் ஹாசியத்து ஷாவி என்று சொல்லுகின்ற புத்தகத்தில் இந்த இது பதியப்பட்டிருக்கு. வம்ம சல்மானுல் ஃபாரிஸ் ஃபஹுவ இங்கான அஃதலுமின் அபி ஹனீஃபா. சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தமட்டில் அவர் சஹாபாக்களில் சிறந்தவர், அபு ஹனீஃபாவை விட சிறந்தவராக இருந்தாலும் லாக்கின்னஹு லம் யக்குன் ஃபில் இல்ம் வல் இஜ்திஹாத். அபு ஹனீஃபாவை விட அவர் உண்டும் இஜ்திஹாத்திலேயோ அறிவுலையோ பெரிய ஆள் கிடையாது. ரைச்சா, யார் சல்மான் ஃபாரிஸ் அபு ஹனீஃபாவை விட இஜ்திஹாத் செய்யறதுலையோ அல்லது இல்முல அறிவுலையோ அவர் பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. நசுருத்தீன் வ தத்வீனு அஹ்காம் காபி ஹனீஃபா. அவர் மார்க்கத்தை பரப்புலதுலையோ அல்லது சட்டங்களை வகுக்கிறதுலையோ அபு ஹனீஃபாவை போல சல்மான் ஃபாரிஸ் கிடையாது. ஒக்கது யூஜத்து ஃபில் மஃபூல் மஃபூல் மாலா யூஜத்து ஃபில் ஃபதுல்.
அவருடைய சிறப்பு இவருடைய சிறப்பு ஒரு காலமே நிச்சயம் அடையாது. யார் இவர் அபு ஹனீஃபாவுடைய சிறப்புக்கும் சல்மான் ஃபாரிஸ் ஒரு காலமும் கிட்டேயும் வர இயலாது. இதுதான் இன்றைக்கு மதுகபில் இருக்குகின்ற நிறைய சட்டங்கள். அதே மாதிரி லா தக்லி லா தூஜது மாதல் மதாஹிப் அர்ஹப அர்பா என்று சொல்லி நாலு மதுகபுகளையும் என்ன செய்கிறாங்க, போட்டி பேசுகிறாங்க. இன்ஷால்லா இதனுடைய தொடரையும் இன்ஷால்லா வார வகுப்புகளில் வழிகட்ட ஒவ்வொரு இயக்கங்களும், உதாரணத்துக்கு அகுல் பெய்த் அது யார், அது ஒரு கிளாஸ், ஷியா அது யார், ஹவாரிஜ் அது யார், முஹ்தசிலா யார் யார்ன்ற ஒவ்வொரு கிளாஸும் இன்ஷால்லா 45 நிமிஷம் சுருக்கமாக மிக ரத்தன சுருக்கமான விடயங்களை மட்டும் நினைச்சோம். நாங்கள் படித்தோம் என்று சொன்னால் எங்களை சுற்றி எத்தனை இஸ்லாத்துடைய எதிரி இருக்கிறான்னு என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம். எங்களை சுற்றி எத்தனை இந்த மாற்று மத சகோதரர்கள் நான் சொல்லலை, முஸ்லீமுடைய பேரால எத்தனை எங்களுக்குள்ளேயே 1000 எதிரி தூங்கி கொண்டு பார்த்து கொண்டு எங்களோடு சலான் சொல்லிக்கொண்டு இருக்கிறான் என்பதை நினைச்சலாம். இன்ஷால்லா புரிஞ்சு கொள்ளலாம். இன்ஷால்லா அடுத்த வகுப்பில் ஒவ்வொரு இயக்கங்களையும் பற்றி அவங்களுடைய உருவாக்கம், அவங்க எங்கே இருக்கிறாங்க, எப்படிப்பட்டவங்க, இலங்கையில் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களோட கொள்கை கோட்பாடு சம்பந்தமாக நினைச்சோம் இன்ஷால்லா பார்ப்போம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் இது சம்பந்தமான நிறைய அறிவையும் தெளிவையும் இறைவன் தந்தருவானாக. வாஹரதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.